ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, என்னப்பா ஸ்டேடியம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க கைஸ். இது மட்டும் முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்க, ரெட் கலர் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம் தான். அதைத்தான் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து ஒரு புது விதமான ஸ்டேடியமாக மாற்றிட்டோம். மெட்டல் பேப்ளிட்ஸுக்குன்னே செஞ்சு வச்ச ஸ்டேடியம் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பெயிண்ட் அடிச்சோன்னு இந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வரும்னு நினைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல சொட்டைகள்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு கேமராலாம் ரொம்ப பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குங்க. இந்த ஸ்டேடியம் வந்து பெயிண்ட் டக்குன்னு போகவும் போகாது. நான் ஆல்ரெடி பேட்டில் பண்ணி பார்த்தேன், என்னடா இது பிளாஸ்டிக்கில் அடிக்கிறமே பெயிண்ட் போகுமா அப்படின்னு வேறு நினச்சேன். பட் போகலை, உண்மையிலே பக்காவாக இருக்குது. அப்படியே யூடன் போட்டு பாருங்களேன், ரெட் கலர் வந்து இருக்குதா, இதான் நம்ம ஓல்டு ஸ்டேடியம். அப்படி திருப்பினா பிளாக்காக மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையிலே இப்போ தாங்க ஸ்டேடியம் பக்காவாக இருக்குது. ஸோ இனிமேல் யாருக்குமே வீடியோ பார்க்கும்போது கண் இரிட்டேஷன் ஆகாது. என்ன சேச்சுரேஷன் கலர்லாம் கூட்டி வைக்கிறதுனால ரெட் கலர் வந்து பயங்கரமாக கண்ணை இது பண்ணும், இரிட்டேஷன் ஆகும். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம். இனி பெரிய ஒரு ஏரியல் ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நம்ம கூடிய சீக்கிரம் பெயிண்ட் அடிப்போம். பட் இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு நம்ம இதை வச்சு பேட்டில் போகலாம். ஸோ காய்ஸ், மெட்டல் பேப்ளிட்ஸ்க்கு எப்படி ஸ்டேடியம் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மெட்டல் பேப்ளிட்ஸ் இதுக்கெல்லாம் சண்டை போட்டு பார்த்துடலாம். எல்ட்ராக் டெஸ்டெக்டர் தான் அதில் நம்ம மெயின் ஆள். ஸோ டலக் சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லாடி ட்ரிப். ஸோ எத்தனை பேப்ளேட் இருக்குன்னு தெரிலப்பா, தம்னேல் காட்டி மொத்த பேப்ளேட்டையும் உள்ளே போட்டு விட்டேன். பட் நம்ம பேப்ளேட் பேட்டில் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் பேப்ளேட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் உள்ளே விட்டுற வேண்டியதுதான். எல்ட்ராக் டெஸ்டெக்டருக்கு எகெயின்ஸ்டாக ரெண்டு ரெண்டு பேராக கலர் இறங்குவாங்க. ஸோ பேட்டில் போட்டுடலாம் கைஸ். இங்கே லான்ச்சரு, லான்ச் எடுத்தாச்சு, போட்டுருவோம். நெத்தி அடி சொல்லி அடி. போட்டு இங்கே வருங்க, உண்மையில் ஸ்டேடியம் வேற மாதிரிங்க. இப்போ தான் செம்மையாக இருக்குது. ட்ராகோ ஜெயிப்பானா? ஸோ டைல முடிச்சிருக்காங்க, அடுத்த பைபிளட் பேட்டில் எடுத்துடலாம். ஸோ அடுத்து எடுக்க போகிறது வந்து செகட்டோரியை விடுவோம். 3, 2, 1 ரிட்ரு. இல்லை அடி போடு போடு போடு. ஸோ ஃபைனல் சர்வைக்கு போயிட்டான்ப்பா. அப்படி இன்னொரு பைபிளட் களத்தில் விடுவோமா? சின்ன வெயிலட விடுவோம். ஆஹா, லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கின் சீல் பண்ணானா அது அவனுக்கு நல்லது, இல்லாட்டினா சோலி முடிஞ்சு கைஸ். ஸோ ஸ்கின் சீல் அந்தளவுக்கு பெருசாக பண்ணல. கமானல் ராகோ, கமானல் ராகோ டெஸ்பெக்டர். ஸோ கீழே வந்துச்சு கைஸ். ஸோ அடுத்த ரெண்டு பேரை தூக்கிடலாம். சைத் குரோனஸும் மீடியல் ட்ராகன் தூக்கலாம். த்ரீ டூ ஒன் நெத்தி அடி சொல்லி அடி. ஓ போறா 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 போறா. ஓ செம செம, கமான் கைஸ், பேட்டில் உண்மையில் வேறு லெவலில் இருக்குது. ரெண்டுமே லெஜெண்டரி பைபிள் எடுங்க, சைத் க்ரோனோஸ், எல்ராக டெஸ்ட்ரக்டர். பட் யார் விழுக போகிறான்னு தெரில. இந்த ஸ்டேடியம் உண்மையிலே மெட்டல் பைபிள்ஸுக்கு சொல்கிறேன், பக்காவாக சூட் ஆகுது. இனிமேல் நம்ம மெட்டல் பைபிள்ஸ் ஃபைட்டு எல்லாமே இதில் தான் பார்க்க போகிறோம். ஐயோ என்னடா எல்ராகோ தலை மாறலாம், எல்ராகோ கீழே விழுந்துடாத. ஸோ சுத்தங்க செமினா இல்லை. ஸோ அடுத்து எடுக்க போகிறது வந்து பேகாசஸ் அண்ட் கெர்பக்ஸ். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. லாடி ஓ கவாரி, என்னடா வேகம் அது. ஃபைனல் டிரைவ்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பட் ஆக்டிவேட் ஆன செகண்ட்லேயே சோழி முடிஞ்சிருச்சுப்பா. பேகசஸ் மண்ணை கவிரிச்சு இன்னும் மிச்சம் இருக்குது, டெஸ்ட்ரக்டரும் கெர்பக்ஸும் தான். பட்டு டெஸ்ட்ரக்டருக்கு வந்து ஸ்டெமினா இல்லைங்க, அவன் கீழே விழுந்துருவான் தான் மாதிரி தான் தெரியுது. பட் பார்ப்போம், ஸ்டார்டிங்கில் அடிக்கணும்.
அட்டாக் டைப் பேப்ளேட்ல ஸ்டார்டிங்லேயே அடித்தா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தலை மாடி பார்த்தீங்களா, ஸ்பின் ஸ்டீலும் அந்தளவுக்கு பங்கமாக இல்லை. சாலி முடிஞ்சு. ஸோ அடுத்து இன்னும் இருக்க ஃபைனலாக ரெண்டே ரெண்டு பேர் இருக்காங்க, எர்த்திகளும் டயபிள் நெம்சஸும் போட்டுருவோம், ரெண்டு பேருமே பங்கம் பார்க்கலாம். லாடி கமானல் ராகோ கீழே ஒரு அஞ்சு மிஸ்டேக் பா. போகிறோம் அட்டாக்ல இருந்து டக்குன்னு ஃபைனல் சர்வைக்கு போயிட்டானே. இது ஃபைனல் ட்ரைவே பரவாயில்ல, ஃபைனல் ட்ரைவ் இதை விட மாதம். ஆனால் ஃபைனல் ட்ரைவை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பயங்கரமாக இருக்கும் ஃபைனல் சர்வையை விட. சின்சியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியலை, பார்ப்போம். ஆஹா தடுமாறிட்டான்டா தடுமாறிட்டான்டா. ஸோ ரெண்டாவது தான் என்ட்ராக விழுந்துச்சு, பட் ஃபைனல் விழுந்திருக்க எல்த்திகள் தான். ஸோ கைஸ் இது சும்மா ஸ்டேடியத்தை காமிக்கிறக்காண்டி இந்த டெமோ பேட்டில் மாதிரி தான், யாருக்கும் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் வைக்கல. இந்த ஸ்டேடியம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அண்ட் இந்த பேட்டில் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். ஏன்னா லைக் இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்ன எனக்கு அவார்டு மாதிரி தானே சொல்லுவேன், டைலாக்லாம் எங்களுக்கு தெரியும், அப்போ லைக் பண்ணலாம்ல. ஸோ லைக் பண்ணிடுங்க கைஸ். அடுத்து நான் எந்த மெட்டல் பேபிள்ஸுக்கு சண்டை வைக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. காம்போ பேபிள்ஸ் கிரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வர்றது, அதுலேருந்து பல காம்போ பேபிள்களை கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். அண்டு பஸ்ட்டில் இருக்க காம்போ பேபிள் நம்ம ஒன்றுமே கிரியேட் பண்ணல, பஸ்ட்டுக்கும் காம்போ பேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கைஸ் சீ யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபாமண்ட. டாடா கைஸ்.